கம் அவர் சேனல் இது நம்ம வீடு ஆல்ரெடி பொங்கல் செலிப்ரேஷனோட பார்ட் ஒன் வீடியோ அதாவது மார்னிங் செலிப்ரேஷன் வீடியோ அப்லோட் பண்ணிருங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்துருங்க இப்போ நம்ம பார்ட் அடுத்த பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது நைட்டு நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படிங்கக்கூடிய வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் மறக்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்க நைட்டு சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது தான் எங்களோட வழக்கம் அதனால அம்மா சக்கரை பொங்கல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தட்டி வச்சுருக்காங்க தேவையான அண்டிப்பருப்பு மிந்திரி பழம் ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்காங்க சில பேர் வீட்டில் பொங்கலும் இப்போ ரெடி ஆகிட்ருக்கு சில பேர் வீட்டில் நைட்டு தான் இப்போ பொங்கலையே எடுத்து சாப்பிடுவாங்க அதாவது இந்த முன்னோர்களுக்கு வேஷ்டி செலை எடுத்து வச்சு கும்பிடுவாங்க அப்படி வள அந்த வேஷ்டி சிலை எடுத்து வச்சு கும்பிட்ற வழக்கம் எங்களுக்கு கிடையாது நாங்கள் சர்க்கரை பொங்கல் மட்டும் வச்சு தான் சாமி கும்பிடுவோம் அப்படி அப்படி கும்பிட்டாங்க அப்படின்னா நைட்டு தான் காலையில் வச்ச பொங்கலே எடுத்து படை படைச்சிட்டு நைட்டு தான் சாப்பிடுவாங்க நாங்கள் மத்தியானமே எடுத்து சாப்பிட்டோம் எங்களுக்கு அந்த வழக்கம் இல்லை அது மத்தியானம் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோங்கிற வீடியோவும் அடுத்த பாட்டில் ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் வெண்பொ சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அம்மா வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா அண்டிப்பருப்பு மிந்திரி பழம் இலக்காய் அதுவும் ஆட் பண்ணியிருக்காங்க சக்கரை பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் எப்படி பண்ணோங்கிற வீடியோ நான் ஆட் பண்ணலை வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் ஆட் பண்ணுறேன் இப்போ நெய் ஆட் பண்ணியிருக்காங்க நெய் விட்டு சர்க்கரை பொங்கல் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு இப்போ நம்ம சாமி கிட்டே இலை போட்டு சாமிக்கு படைச்சிடலாம் விளக்கு முன்னாடி இலை போட்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு தேங்காய் வச்சு வீட்டில் இருந்து கிரேப்ஸு பழம் ஆப்பிள் பழம் எல்லாமே வச்சுருக்காங்க இதுதான் எங்கள் வீட்டோட பூஜை அறை பூஜை அறைன்னு சொல்ல முடியாது சாமி வைக்க கும்பிடக்கூடிய இடம் தனி பூஜரும் கிடையாது இப்போ அப்பா தேங்காய் உடைச்சி வச்சுருக்காங்க தேங்காய் உடைச்சி வச்சதுக்கப்புறம் எப்போதுமே தேங்காயில் இருந்து ஒரு சின்ன பீஸை அதை கை கையால் எடுத்து அதை அருவாளில் வைக்கிறது வழக்கம் பாருங்கள் இங்கே வச்சுருக்காங்க இப்போ பத் சாம்பிராணி சூடம் எல்லாம் காட்டி நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு எங்களோட பொங்கல் வந்து நைட்டு செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு நான் உங்களுக்கு நாங்கள் மத்தியானம் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கக்கூடிய வீடியோஸையும் நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் இதுதான் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் வேசி சிலை எடுத்து வச்சுக்கக்கூடிய கும்பிட வழக்கம் இருக்காங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்